வணக்கம் வணக்கம் எனது அன்பு ஜோதிட பிரியர்களே, வாடிக்கையாளர்களே, நண்பர்களே மற்றும் மாணவர்களே, ஒரு கேலி கூத்து தான் நம்மால் சத்திரி என்கிறவரே எனக்கு அனுப்பிச்சிருக்கார். உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் கடவுளை கெட்டியாக பிடிச்சு கொள்ளுங்கள், உங்களுக்கு யோகங்கள் வரும். அட சண்டாலைங்களா, ஜோதிடம் எப்படி போய்கிட்டு இருக்கு பாருங்க. எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலைகளை இந்த பசங்க இவங்கெல்லாம் இன்றைய ஜோதிடங்க உள்ளே வந்து கொட்டுறாங்க பாருங்க. உங்களுக்கு தகுந்த கடவுளை பிடித்து கொள்ளுங்கள். அடப்பார், கடவுளுக்கு என்னடா, எனக்கு தகுந்த கடவுள் என்னடா, கடவுளுங்கிறக்கு அர்த்தமே தெரியாத மனிதர்கள், உங்களுக்கு தகுந்த கடவுளை பிடித்து கொள்ளுங்கள். முருகர், சக்தி, பெருமாள், சிவன், என்ன ஏதாவது ஒன்று, அதை பற்றின விவரங்கள், சைவத்தை பற்றின விவரங்கள் அல்லது வைணவத்தை பற்றின விவரங்கள் என்ன, அல்லது இன்னும் சொல்லக்கூடிய மற்ற சாத்த முறைகள், மற்ற முறைகளை பற்றின விவரங்கள் என்ன தெரியும் உங்களுக்கு? நீங்கள் என்ன ஜோசியம், என்ன கடவுளை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கீங்க? கடவுளை பிடிச்சி இழுக்கணும், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நீங்கள் ஜோதிடம் பார்க்க வர்றீங்க. உங்களுக்குரிய கடவுளை கண்டுபிடிச்சிட்டா காசு மேலே கொட்டா கொட்டும் சொல்கிறாரு. என்னென்னா, பாண்டிமுனி முனீஸ்வரை கும்பிடுங்கிறோடனே பாண்டிமுனியை கும்பிட்டு வந்தாரா, அவர் கொட்டா கொட்டு தான் அவர் பாண்டிமுனி இதுவே வச்சுக்கிட்டாருங்கிறார். என்னங்க கேவலமுங்க, ஜோதிடத்துக்கும் கடவுளுக்கும் ஒரு துளி இல்லைங்க, ஒரு புள்ளி கூட சம்மந்தம் கிடையாதுங்க. கடவுள் வேறேங்க, ஜோதிடம்ங்கிறது வேறேங்க. என்ன சார் கடவுள், இது பல தடவை சொல்லிட்டேங்க, கடவுள் அமைப்புங்கிறது வேறேங்க. அது வந்து மனிதனுடைய அச்சத்தின் வெளிப்பாடுங்க கடவுளர்கள். அதன் அடிப்படையில் பல்வேறு சமயங்கள் ரூபமாக பல்வேறு அமைப்புகளில் இறைவனை பார்க்கக்கூடிய சிந்தனைகளில் அது தத்துவங்களும் வழிபாடுகளும் சாத்திரங்களும் ஆகமங்களுடனும் கட்டப்பட்டிருக்குங்க. எங்க பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்லிக்கிட்டு நம்ம இந்தியாவில் இருக்கவங்க தாங்க பேசுவோம் முன்ஜென்மம் பின்ஜென்மம்னு. இந்தியாவுக்கு வெளியே இருக்கக்கூடிய ரிலீஜன் சொல்லக்கூடிய அந்த யூத கிறித்தவ இஸ்லாத்தில் ஏதுங்க முன்ஜென்மம், ஏதுங்க அடுத்த ஜென்மம். ஐயோ, இவங்க பண்ணுறதுக்கு மோசடிக்கு அளவு இல்லை. சரி, கடவுளை பற்றின படிப்புகள் இவங்க எங்கேயாவது இவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்கன்னா இவங்களும் போய் படிக்கிறது கிடையாது. என்ன கோயிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதனுடைய அர்த்தம் என்ன, ஆகமம் என்ன, தத்துவம் என்ன, வழிபாடுன்னா யாருமே நடத்தலைங்க. சைவத்தை முழுசாக நடத்திட்டு வந்துட்டு அங்கே வந்து நிற்கிறாங்களா, இல்லை வைணவத்தை பூரா திவ்ய பிரபந்தங்களுக்கு எப்படி அதை கொடுக்கணும், வழிபாடு சொல்லுவாங்க, கோயில் வழிபாடு, அந்த வழிபாட்டுக்கு உண்டான அமைப்புகளை வரக்கூடிய மக்களுக்கு சொல்லுறாங்களா, மக்களுக்கு ஏதாவது அந்த இறைவனை பற்றின விளக்கங்கள் இருக்குமா? உலகத்திலேயே இல்லாத ஒரு முறை கொண்டு வந்திருக்காங்க இன்றைய நடப்பில். என்னது, அர்ச்சனை வாங்கிட்டு வாங்க, உங்கள் நட்சத்திரம் சொல்லுங்க, அங்கே நாங்கள் அஷ்டோத்திரம் சொல்லி உங்களுக்கு நாமாவளி பண்ணி அனுப்புகிறோம். இந்த முறை இல்லை, இது இப்போ நடைமுறையில் இருக்குது. ஏதோ மனிதர்களும் நம்ம போனோம்டா கோயிலுக்கு போனோம் மனம் தீர்ந்து வந்தோம் இருக்கு, மனசில் அமைதிப்படுத்திட்டு வாழ்க்கையை ஓட்டுறாங்க. இருக்கட்டும், ஆன்மீகம் மனிதனுக்கு தைரியத்தை கொடுக்குது. ஆன்மீகம் மனிதனுக்கு பணத்தை கொடுக்குமா? பணத்தை கொடுக்குமாங்க. அப்படி பணத்தை கொடுக்க வேண்டிய கொடுக்குற முறையில் ஆன்மீகம் அமைஞ்சிருச்சுன்னா நாம் எதுக்குங்க இவ்வளவு கடினமான உழைப்பு உழைக்கணும்? பேசாமல் அந்த ஜோசியன்ட்ட போகிறோம், ஐயா எனக்கு உண்டான கடவுளை சொல்லிட்டு நிம்மதியாக கடவுளையே நாமாவளியே சொல்லிக்கிட்டு போயிட்டோம்னா காசு கொட்டோ கொட்டுன்னு கொட்டிடும்லங்க. எவ்வளவு கேடித்தனமாக வேலையெல்லாம் ஜோதிடர்கள் போய்கிட்டு இருக்கான். ஜோதிட உலகம் இன்னைக்கு எப்படி போகுது பாருங்க, கேடித்தனம். என்னென்னா மக்களை ஏமாத்துறது, பொதுமக்களை ஏமாற்றுறது. நீங்கள் என்கிட்ட வாங்க, உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு செல்வம் வருவதற்கு உங்களுக்கு கடவுளை கண்டுபிடித்து தருகிறேன் வாருங்கள். அப்போ நம்ம போனவங்க என்ன கேட்கணும், எங்களுக்கெல்லாம் நீ கண்டுபிடிக்க வேண்டாம் தம்பி, விடு, நாங்கள் எப்படியோ கஷ்டப்படுறோம், நல்லா இருக்கான். முதல்ல நீ பணம் தேடுறதுக்கு உண்டான வழியில் கடவுளை கண்டுபிடிச்சி முதல்ல பணம் தேடு. இந்த ஜோதிடம் பார்க்குற வேலையை விட்டுட்டு வெளியே போவோம்ல, எங்களுக்கு சொல்லாத. நீ ஒரு கடவுளை நேரம் உனக்கு கண்டுபிடிச்சிருப்பில்ல, அவனை கும்பிட்டு நீ மூளை கோடி சொன்னாக, நான் வர்றேன் அடுத்தாப்புல கடவுளை தேடி உங்ககிட்ட வந்து நின்று நீ சொல்கிற கடவுளை வணங்கிறதுக்கு உண்டான அமைப்புக்கு நான் தயாராகிறேன். அப்படி போகணுங்க இந்த ஜோசிய பயல்கள் எல்லாம் கேட்குறது. என்னங்க கேட்க ஆள் இல்லைங்கிறதுக்காக என்னென்ன பேசுகிறாங்க? என்ன ஜோதிடம் இதெல்லாமாங்க சொல்லும், எதிர்காலம் என்னான்னு சொல்கிறது தானேங்க ஜோதிடம்.
கஷ்டப்படுவேன்னா கஷ்டம், அந்த காலம் முடிகிற வரைக்கும் கஷ்டப்பட்டு தாங்க வரணும். ஏங்க ராகுல் காந்திங்க, அவருடைய ஜாதகப்படி மார்ச் மாதம் அவர் பதவியை விட்டே தூக்கிட்டாங்க. பதவியை விட்டு தூக்கினவங்க மார்ச் முடிஞ்சு, ஏப்ரல் முடிஞ்சு, மே முடிஞ்சு, ஜூன் முடிஞ்சு, ஜூலை முடிஞ்சு, ஆகஸ்டில் தாங்க அவர் பழையபடி பார்லிமெண்ட்டுக்குள்ளே போகிறார். ஆக இந்த இடைப்பட்ட இந்த 6 மாதங்கள் இவர் வெளியே இருக்கணும்னு அவர் ஜாதகத்தில் இருக்கணும். இதுக்காக போய் அவருக்கு ஒரு ப்ரே பண்ணி, அவருக்கு ஒரு வழிபாடு பண்ணி அவரை முதல்லையே அப்பயே உள்ளே போக வைக்க முடியும், இல்லை இவர் வரவிடாமல் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நடக்குமாங்க. ஏங்க இறைத்தன்மைக்கு இதாங்க வேலை. இறைத்தன்மை கொடைத்தன்மைங்க, அது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையின் வெளிப்பாடுங்க ஆன்மீகம். அதை புரிஞ்சுக்கிட்டா தாங்க அது ஆன்மீகம் அழகாக இருக்கு. கடவுள் துணைக்கு வருவாரா? எப்பவும் துணைக்கு வருவாருங்க. அவர் நம் துணையுடன் இருப்பதால் தான் நம்ம காரியங்களை செய்கிறோம். நம்பி நம்மளை கெடுக்காது வைக்காதுன்னு நம்ம கடவுள் காப்பாற்றுவார் பிரச்சனை ஆனாலும் செய்கிறோம். அதுக்காக காசை கொடுக்குறக்காக சொல்கிறார் பாருங்க, இருக்கும் கடவுளை கெட்டி, உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் கடவுளை கெட்டியாக பிடிச்சிக்கொள்ளுங்க. பிடிச்சிக்கிட்டு அவனுக்குள்ளே உட்கார்றதா? ஃப்ராடு ஜோதிடங்கள். இன்றைக்கி ஜோதிடம் இந்த அளவுக்கு போகுது, ஏமாற்றக்கூடிய தன்மையில். ஏன்னா அவங்கெல்லாம் கட்டிகிட்டு போயிடுவான். வாங்க என்கிட்ட வாங்க உங்களுக்கு. ஏன்னா மக்களுக்கு வந்து எப்பயுமே செல்வத்தின் மேல் ஆசை, மண்ணாசை பெண்ணாசை தானே, அதுதானே இவங்க ரெண்டு இந்த உலகத்தில். அப்படிங்கிறப்ப செல்வத்து மேலே அவங்களுக்கு ஆசை உண்டு. அதை தூண்டி இவன் சம்பாதிக்கிறதுக்கு வழி சொல்கிற மாதிரி கெட்டிக்காரத்தனமாக பேசுகிறாரா? எங்கே ரிலீஜனை பற்றி பேச தெரியுமா? சமயங்களை பற்றி பேச தெரியுமா? சமயங்களை ஏன் உருவாக்கணும்னு தெரியுமா? ஜோதிடத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் ஏன் சம்பந்தமே கிடையாதுங்கிறதுக்கு உனக்கு தெரியுமா? நான் சொல்கிறேன் வாங்க, ஜோதிடமும் ஆன்மீகம்னு ஒன்றுன்னு சொல்கிற எல்லாருமே வாங்க. ஜோதிடம் வேறு ஆன்மீகம் வேறுன்னு ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்கேன், இப்போவும் போடுவேன். ஆன்மீகத்தால் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் பலமுற்று பலமடைந்து செயல்படுவான். ஆனால் ஆன்மீகம் எந்த தலையெழுத்தையும் மாற்றாது. ஜோதிடத்தில் அவனுடைய எதிர்காலத்தை நம்ம பேசுகிறோம், எதிர்காலத்தில் வரக்கூடிய துன்பகாலங்கள் இன்பகாலங்களை பேசுகிறோம். துன்பகாலத்தை இன்பகாலமாகவும் இன்பகாலத்தை துன்பகாலமாகலாம் மாற்ற முடியாதுங்க. நீங்கள் பாருங்கங்க ஏமாத்துகிற வேலையை. இன்றைய ஜோதிடம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? உங்கள் கடவுளை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டே சரி, நமக்காவது கடவுள் பரவாயில்ல. உலகத்தில் பிறந்தவங்க அத்தனை பேருக்கும் ஜோதிடம் உண்டு. இஸ்லாத்தில் கடவுள் ஒருத்தர் தான் அல்லாஹ். அவரை எல்லாரும் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு அங்கே ஏழை இருக்காங்களே, அந்த வழிபாட்டு அந்த தொழுகை வழிபாடு முடிஞ்சோடனே பாவம் இஸ்லாத்தியர்கள் ஈகை கொடுக்கறதுக்காக மனிதர்கள் வர்றாங்க, ஈகை வாங்குவதற்கு மனிதர்கள் போவாங்களே, அவங்கள என்ன செய்வீங்க? ஏன் கிறிஸ்துவ மடையாளங்கள்லாம் அவங்க கிறிஸ்து தான், ஏன் அவங்களாம் எந்த சாமியும் தெட்டியாக பிடிப்பாங்க? இவங்க நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய பல்வேறு வேறு, ஏன்னா இது வந்து ஒரு இந்து மதம் சொல்லக்கூடிய அந்த சனாதன சான்ஸ்கிரிட் மதம் நம்மகிட்ட இல்லை. நம்மகிட்ட சைவ வைணவம், அதை அடித்து நொறுக்கிட்டு நம்ம கொண்டு வந்தோம். கிபி 7ஆம் நூற்றாண்டு, கிபி 9ஆம் நூற்றாண்டில் சைவ வைணவம். அதில் நாம் கடவுளை உருவாக்கும்போது சின்ன கடவுள்களையும் சேர்த்து சேர்த்து உருவாக்குறோம். தேவர்கள் அப்படின்ற அடிப்படையில் சிறு தேவை தெய்வங்கள், சிறு தேவர்கள் அப்படியே கொண்டு வரோம். இவங்க அதெல்லாம் கையில் பிடிச்சிட்டு நம்ம காட்டுச்சாமியை, நம்மளை காப்பாற்றுற கற்பனை சாமி, ஐயனார் சாமி, நமக்கு எத்தனை சாமி வச்சுருக்கோம் நம்ம காட்டு கோயில்களில். அந்த காலத்தில் அது ஆசீவிக வழிபாடுன்றாங்க. இன்றைக்கி நம்மளை அதை காக்கும் கடவுள் ஊர்கோடியெலாம் அழகாக நிப்பாட்டி வச்சுக்கிட்டு போகும்போது வரும்போதெல்லாம் கும்பிட்றோம். ஆமாம், இங்கேருந்து ஊரை விட்டு போகும்போது எல்லை காப்பு எல்லையில் இருக்கக்கூடிய எல்லை முனிசாமியை பார்ப்பா, அப்பா போயிட்டு வரேன்ப்பா உன் பிள்ளை அப்படின்றது, வந்த உடனே அப்பா நல்லபடியாக சேர்த்துட்டப்பான்னு சொல்லுது, இதெல்லாம் உண்டு. இதெல்லாம் ஒரு வழிபாட்டு உரை, மனிதனை தைரியப்படுத்துவதற்காக இறைவனை கண்டுபிடிச்சி வச்சோம். இறைவனிடம் போய் கேளுங்கள், கிடைக்கும் அப்படின்னா என்ன கிடைக்கும்? தைரியம் கிடைக்கும், வீரம் கிடைக்கும், பலம் கிடைக்கும். வேற ஒன்றும் கொடுக்க மாட்டாங்கங்க. உண்டியலை திறந்து நமக்கு பணம் கொடுப்பாங்க. கோயிலும் கோயிலை சார்ந்த அமைப்புகளும் முறையாக செயல்பட உங்களுடைய நன்கொடைகளை கொடுங்கன்னு தான் கோயில் கேட்குமே தவிர, நம்ம ஒன்றும் பெருசாக ஒன்றும் அது நம்ம தலையெழுத்தெல்லாம் மாற்றாது. அதனுடைய உச்சமே வேற, விரை வழிபாடே வேற. இவர் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் கடவுளை நான் கண்டுபிடித்து தருகிறேன், அவரை கெட்டியாக பிடிச்சுக்கொள்ளுங்க. முதல்ல நீ புடுறா, நீ புடி, நீ பிடிச்சி நிப்பாட்டி நீ கோடி சொன்னாங்க. ஜோதிடம் பார்க்காத, மக்களை ஏமாத்தாத. வாங்க என்கிட்ட வாங்க, நாங்கள் இறைவனை தரேன்னு சொல்லிலாம் ஏமாத்தாத. ஜோதிடம் பார்க்காம நீ கண்டுபிடி,
நீ எந்திரிச்சுவா, நான் இந்த கடவுளை வணங்கினேன், வாழ்நாள் முழுவதும் செல்வந்தராக இருக்கேன், ஒரு 10 வருஷம் இருந்து காமி, அதுக்கப்புறமேல் மற்றதை பேசுவோம். பொய்யர்கள், ரொம்ப கவனமாக இருங்க மக்கள்களே, இந்த பொய்யர்கள்ட்ட போய் உங்களுடைய பணங்களையும் உங்களுடைய நேரங்காலங்களையும் செலவழிக்காதீங்க. ஆன்மீகம் அற்புதமானது, மனதிற்கு பலத்தை தருவது, அது ஒருபோதும் உங்களுக்கு செல்வத்தை தரும் என்று எண்ணி இந்த மாதிரியான ஏமாற்று ஜோதிடர்களுடன் சிக்கி நாம் வந்து நம்மளுடைய நேரங்களை செலவழிக்க வேண்டாம். நன்றிங்க.